இலக்கியமே சமுதாயத்தை மாற்றும் என்ற அடிப்படையில் மற்றொரு வீடியோ. இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள், மற்றவரும் பயன்பெற உதவுங்கள். எகெயின், உலக புகழ்பெற்ற அமெரிக்கன் போயட் ராபர்ட் ஃப்ராஸ்ட் கவிதை ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங் என்ற கவிதையில் இருந்து வாழ்க்கையை பற்றிய அற்புதமான செய்தி. கவிஞர் காட்டு வழியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார். காலமோ பனிக்காலத்தின் இறுதி காலம், நேரமோ அந்தி மாலை பொழுது, இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. காட்டை பனி பெய்து, வெள்ளை பனி பெய்து காட்டை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கவிஞர் தான் வந்த ஒற்றை குதிரை வண்டியை பாதையில் நிறுத்திவிட்டு அந்த அழகான காட்சியை ரசிக்கிறார், அந்த அழகான சூழலை ரசிக்கிறார். அங்கே மெல்லிய காற்று வீசும், மெல்லிய காற்று உஸ் என்று வீசும் ஒரு சிறு சத்தமும், பக்கத்து ஓடையில் பனிக்கட்டி உருகி தண்ணி ஓடுகின்ற சிறிய சத்தமும் தவிர வேறு எந்த சத்தமும் அங்கு இல்லை. கவிஞர் இந்த காட்சியில் தன்னை மெய்மறந்து ரசித்து கொண்டிருக்கிறார். நீங்களும் அந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். அங்கே அந்த சமயத்தில் குதிரையும் கவிஞரும் அங்கே இருப்பது அபாயம், அவர்களையும் பனி மூடிவிடும் என்ற அர்த்தத்தில் குதிரை தன்னுடைய கழுத்தை அசைத்து கழுத்தில் கட்டப்பட்டிருந்த மணி ஓசையை எழுப்புகிறது. இந்த சமயத்தில் கவிஞர் மனதில் ஒரு கான்ஃப்ளிக்ட், வாழ்க்கையை பற்றிய ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு போராட்டமான எண்ணம் வருகிறது. கவிஞர் எழுதுகிறார், உட்ஸ் ஆல் லவ்லி டார்க் அண்ட் டீப், பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். த உட்ஸ் ஆல் லவ்லி டார்க் அண்ட் டீப், பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். அடர்ந்த இருண்ட அழகான காடுகள், ஆனால் வாழ்க்கையில் ஆற்ற வேண்டிய கடமைகள் உள்ளன. தூக்கத்திற்கு முன்னால் பல மைல்கள் பயணம் செய்ய வேண்டியது உள்ளது. கவிஞர் மறைமுகமாக இந்த வரிகளில் இம்ப்ளைட் மீனிங்கில் மற்றொரு அர்த்தத்தை தந்துள்ளார். காடுகள் உலகத்தோடு வாழ்க்கையோடு ஒப்பிடப்படுகிறது. வாழ்க்கை சில சமயங்களில் மிக ஆழமானது. வாழ்க்கை சில சமயங்களில் கஷ்டங்கள் நிறைந்துள்ளதாக உள்ளது. வாழ்க்கை அதனுடைய ஆழத்தையும் அதனுடைய கஷ்டத்தையும் மனிதர்களுக்கு காண்பிக்காமல் போவதில்லை. அதே சமயத்தில் வாழ்க்கையில் அற்புதமான அழகான விஷயங்கள் நிறைந்தும் இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் அழகான அற்புதமான வாழ்க்கையில் உள்ள இந்த அருமையான அற்புதமான விஷயங்களை பார்த்து ரசித்து கொண்டே இருக்க முடியாது. கஷ்டங்களை கண்டு பயந்தும் நிற்க முடியாது. அதனுடைய ஆழத்தை கண்டு ஸ்தம்பித்தும் நிற்க முடியாது. மனிதர்கள் தங்கள் கடமைகளை ஆற்ற வேண்டும். இதையெல்லாம் சந்தித்து மனிதர்கள் தங்களுடைய கடமைகளை ஆற்றியே ஆக வேண்டும். இது வாழ்க்கையின் சட்டம். தூக்கம் என்பது இறுதி தூக்கம். அந்த இறுதி தூக்கத்திற்கு முன்னால் மனிதன் வாழ்க்கை என்ற பயணத்தில் பல மைல்கள் பயணம் செய்து அந்த வாழ்க்கை என்ற பயணத்தை நிறைவேற்ற வேண்டும், முழுமை அடைய செய்ய வேண்டும் என்ற அர்த்தத்தில் அழகாக கவிஞர் வாழ்க்கையை பற்றிய அருமையான செய்தியை தந்துள்ளார். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த இன்ஃபர்மேஷன். யூ ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் வித் அதர்ஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் தம். நீங்கள் இந்த செய்திகளை கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவரும் பயன்பெற உதவுங்கள். நன்றி.